தாய்மொழியில் செஸ் கற்றுக்கிறதுக்கு ஆர்வமாக நம்ம சேனலில் தேர்ந்ததுக்கு மிக நன்றி நான் உங்கள் சொதுரம் கச்சோனிக்க நீங்கள் பார்த்துருக்குது உங்கள் தமிழ் செஸ் சேனல் ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஸ் ஓப்பனிங் சீரியஸில் டுவெண்ட்டி தேர்ட் வீடியோ அண்ட் ஃப்ரெண்ட் டிஃபென்ஸில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபைவ் வேரியேஷன்ஸ் கவர் பண்ணிட்டோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸில் இருக்கிற அட்வான்ஸ்டு வேரியேஷன் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளஸ்ட் வே ஆஃப் பிளேயிங் தி ஃப்ரென்ச் ஃப்ரம் தி ஒயிட் சைடு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நீங்கள் வந்து நிறையா காம்ப்ளிகேட் பண்ணாமல் நிறைய தீரியஸ் வந்து நீங்கள் அட் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா யூ கேன் சூஸ் தி அட்வான்ஸ் வேரியேஷன் பட் வந்து பார்த்திங்கனா இங்கே வந்து பிளாக்கும் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒயிட்டும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ ரொம்ப சில டைம் வந்து பார்த்திங்கன்னா டேக்டிக்கலாக வந்து பார்த்திங்கன்னாக்கா ரெண்டு பேருக்குமே வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து வரும் ஸோ அந்த மாதிரியான ஐடியாஸ் அண்ட் ப்ரின்சிபல்ஸ் மற்றவங்க காமனான ஐடியாஸ் மற்ற எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ பிஃபோர் பி பிகின் திஸ் வீடியோ ஒரு சின்ன ரெக்வஸ்ட்னால் நம்ம சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோஸ் அண்டு லைவ் ஸ்ட்ரீமிங்ஸ் அனலைசிஸ் இதில் ஏதாவது உங்கள் செஸ்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு நினைச்சிங்கனாக்கா தயவு செஞ்சு நீங்கள் சேனலுக்கு டொனேட் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணலாம் ஸோ வித் திஸ் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அட்வான்ஸ் வேரியேஷன் வந்து எப்படி அரேஸ் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம் அஃப்கோர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் டிஃபென்ஸ் வந்து பார்த்திங்கனா இ தான் அரைஸ் ஆகும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா நம்ம வந்து மூவ்ஸ் எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறது கிடையாது ஸோ சிம்பிளாக வந்து எப்படி அட்வான்ஸ் வேரியேஷன் அச்சீவ் ஆகுது அப்படின்றத மட்டும் பார்க்கலாம் ஸோ ஆஃப்டர் திஸ் மூவ் வந்து பார்த்திங்கனாக்கா இ ஃபைவ் ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்த வேரியேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நைட் பி டி டூ பார்த்துருப்போம் தட் இஸ் தராஷ் வேரியேஷன் அண்ட் நைட் சி த்ரீ இஸ் தி கிளாசிக்கல் பவுல்சன் வேரியேஷன் அதாவது பவுல்சன் அதை பவுல்சன் அட்டாக் பவுல்சன் வேரியேஷன் அந்த மாதிரி நிறைய இருக்கு உங்களுக்கு வந்து கிளாசிக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் பட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டைனிஸ் வேரியேஷன் சில வேரியேஷன் இருக்குது அதுவும் நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து பார்க்க போகிறோம் ஆர் ஒன் ஆர் டூ டேஸில் ஸோ இன்றைக்கி நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா சி அதாவது அட்வான்ஸ் வேரியேஷன் வித் இ ஃபை கெய்னிங் மோர் ஸ்பேஸ் இந்த சென்டர் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குமே வந்து அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது இந்த வேரியேஷனை பொறுத்த வரைக்கும் பிளாக்குக்கு இருக்கிற சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த லைட் ஸ்கொயர் பிஷப்பு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இ சிக்ஸ் பானு சிமிலராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட்டுக்கு இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த டி ஃபோர் பாயிண்ட் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும் அதை வந்து பிளாக் வந்து டார்கெட் பண்ணுவார் த்ரூ அவுட் த கேம் ஸோ அதுதான் வந்து இந்த ஃப்ரெண்ட் டிஃபன் அட்வான்ஸ் வேரியேஷன் டிஃபன் வீடியோஸில் உங்களுக்கு டிஃபர் தான் உங்களுக்கு ஒரு டார்கெட்டாக இருக்கும் அதே சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் ஒரு ஃப்ரீ ஹேண்ட் அதாவது ஒயிட்டுக்கு நிறைய சான்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா டெஃபனட்டா வந்து நீங்க வந்து கேமை வந்து தோக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு பிகாஸ் ஒன்ஸ் வந்து இந்த எஃப் அட்வான்ஸ் வந்து அச்சீவ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்காட்டாக வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும் ஏன்னா வந்து பிஃபோர் நீங்கள் வந்து எஃப் சிக்ஸ் வந்து புஷ் பண்ணி நீங்கள் அதை அண்டர்மைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹீ வில் அண்டர்மைன் யுவர் சென்டர் வித் இ சிக்ஸ் அதாவது இ சிக்ஸில் ப இருக்க பானை வந்து அண்டர்மைன் பண்ண ஒரு எஃப் புஷ் பண்ணி ஸோ இது மாதிரி உங்களுக்கு நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஐடியாஸ்லாம் இந்த ஓப்பனிங்கில் இருக்கு ஸோ இங்கே மெயின் மூ வந்து பார்த்திங்கன்னா இமீடியட்டாக வந்து ஸ்ட்ரைக்கிங் இன் தி சென்டர் வித் சி ஃபை திஸ் இஸ் த மெயின் மூ மெயின் மெயின் மூ அட்வான்ஸ் வேரியேஷன் ஆஃப் தி ஃப்ரெண்ட்ஸ் டிஃபென்ஸ் இது நீங்கள் வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுட்டு தான் இன் இன்கேஸ் வந்து நீங்கள் தீரட்டிக்கெலாம் விளாட்ற பிளேயராக இருந்தால் ஸோ இங்கே நம்ம வந்து மெயின் மூவ்ஸ் வந்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி சி ஃபை இஸ் த மெயின் மூவ் அண்ட் ஆஃப்டர் இ ஃபைவ் இங்கே ஒரு சின்ன சைட் லைன் இருக்குது ஐ மை செல்ஃப் ப்ளேட் திஸ் சைட் லைன் ஐ மீன் ஐ வாஸ் இந்த ஹேண்ட்லிங் தி ஒயிட் பீசஸ் மை ஆப்போனண்ட் வாஸ் ஹேண்ட்லிங் பிளாக் பீசஸ் அஃப்கோஸ் அது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட் அப்படின்றதால அப்போலாம் வந்து அந்தளவுக்கு எனக்கு வந்து நாலேஜ் கிடையாது அண்ட் ஹீ ப்ளேட் தி மூவ் பி சிக்ஸ் ஸோ பி சிக்ஸ் வந்து விளையாடார் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா அந்த சென்டர் க்ளோஸ் ஆயிருக்கு அந்த பேட் பிஷப் வந்து உடனே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பிசிக்ஸ் விளாட்றேன் இந்த மாதிரி நீங்கள் விளாடலாம் சிம்பிளான ஒரு வேரியேஷன் பட் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒயிட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்டு கொடுத்த மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து சென்டரில் வந்து எந்த ஒரு ப்ரெசன்ஸும் இல்லை அப்படின்றதால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓகே ஸோ சென்டரில் வந்து உங்களுக்கு ப்ரெசன்ஸ் இல்லை அப்படின்றதால வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக வந்து அவர் டெவலப்மெண்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பார் ஸோ இது வந்து ஒரு சின்ன சைட் லைனு பிஃபோர் வி பிகின் அண்ட் இந்த மாதிரி விளையாடினா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கொஷ்டினுக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்சர் நான் கொடுக்கணும்னு நினச்சேன் ஸோ இதுதான் வந்து ஒரு சைட் லைன் உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வி ஆர் பேக் டு தி சி ஃபை லைன் ஸோ சி ஃபை இஸ் தி மெயின் ஹியர் ஸோ சி ஃபை ஆடுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா மோ மோர்வர்லெஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ த்ரீ மூவ்ஸ் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குமே வந்து கேமை வந்து கரெக்டாக கொண்டு போகணும்னு சொன்னிங்கனாக்கா அந்த ஒரு மூ தவிர வேறு எந்த மூமே நீங்கள் விளையாட முடியாது அந்த அந்த மூ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் சி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூ ஷுட் ரீஎன்ஃபோர்ஸ் சென்டர் வித் யுவர் பான் இன்கேஸ் வந்து நீங்கள் பீஸ் மூலயமா டிஃபெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது அன்டிஃபெண்டபிளாக ஆகிடும் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் என்ன பண்ணணும் நீங்கள் என்ன பண்ணணும் டெஃபரெண்டாக வந்து நீங்கள் சீத்திரி விளையாடணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பக்கம் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் சீத்திரி வந்து இப்போவே விளையாடுறது ரொம்ப நல்லது அண்ட் ஆஃப்டர் நைட் சி சிக்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க தியேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து கேம் வந்து ஈக்குவலைஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகிடுச்சு அதாவது ஈக்குவலைஸ் பண்ணுற அந்த சான்சஸ் எல்லாமே வந்து பிளாக்குக்கு வந்து கொடுத்துருக்காரு ஏன்னா வந்து இன்னும் பீஸ் வந்து ஒயிட் டெவலப் பண்ணலாம் ஹி ஜஸ்ட் மூவிங் ஹிஸ் பான்ஸ் ஃபார்வ்டு இல்லையா இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பிளாக் ஹேஸ் அச்சீவ் இது ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா இன்னொரு சைட்லைன் இருக்குது நம்ம வந்து டேரெக்டாக குயின் பி சிக்ஸ் விளையாடலாம் ஸோ போத் வேரியேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போஸ் ஆகும்

நீங்கள் என்ன மூவ் விளையாடலானாலும் கரெக்டாக அவர் வந்து ஓகே யூஆர் ஈ இஸ் கோயிங் டு ட்ரான்ஸ்போஸ் அப்படின்ட்டு அவருக்கு தெரிய போகுது ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த குயின் பி சிக்ஸ் லைனை வந்து அவாய்ட் பண்ணுறேன் ஸோ இங்கே வந்து மெயின் மூவ் வந்து நம்ம நைட் சி சிக்ஸ் ஆஃப்டர் நைட் சி சிக்ஸ் வந்து பார்த்திங்கனா நைட் எஃப் த்ரீ இஸ் ஃபோர்சிங் ஸோ டு கண்ட்ரோல் தி டி ஃபோர் பாயிண்ட் அண்ட் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா குயின் பி சிக்ஸ் வரணும் இது நீங்கள் முன்னாடியே வந்துருக்கலாம் குயின் பி சிக்ஸ் அதுக்கப்புறம் நைட் எஃப் த்ரீ வரும் அண்ட் தென் நைட் சி சிக்ஸ் இது ரெண்டு பெரிய வித்தியாசம் கிடையாது மோரர்லெஸ் இஸ் த சேம் பொசிஷன் ஸோ அதுக்கு பேர் தான் வந்து செஸ்ஸில் ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க இல்லையா அந்த ட்ரான்ஸ் பொயிஷன் அப்படின்ற மாதிரி ஸோ அது வந்து ட்ரான்ஸ்போயன்ற கான்செப்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பிளாக்குக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த குயின் பி சிக்ஸ் சொன்னோம் இல்லையா ஸோ பிஃபோர் வந்து நம்ம சில சைட் லைன்ஸ் ஒயிட்டுக்கு பார்க்கறது முன்னாடி மெயின் மூவ் எல்லாமே பார்த்துடுறோம் ஸோ ஃபஸ்ட்டு குயின் பி சிக்ஸ் தான் மெயின் மூவ் கரெக்டாக ஸோ குயின் பி சிக்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது இல்லாமல் வேறு என்ன விளையாடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா பிளாக் கேன் சூஸ் டூ த்ரீ வேரியேஷன்ஸ் அந்த என்ன வேரியேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா அதாவது பிஷப் டூ டி செவன் சிம்பிளாக வந்து இந்த குயின் பி சிக்ஸ் ஆடுறதுக்கு முன்னாடி பிஷப் டி செவன் ஆடுவான் ஸோ இந்த மாதிரி ஆஃப்டர் நைட் எஃப் த்ரீ வந்து பார்த்திங்கன்னா பிஷப் டி செவன் ஆடலாம் இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா யூஏ வேரியேஷன் யூஏ வேரியேஷன்னாக்கா மேக்ஸ் யூஏ தெரியுங்களே அவங்களுக்கு ஃபிஃப்த் வேர்ல்டு சாம்பியன் அவரோட நேமுக்கு அப்புறம் தான் இந்த வேரியேஷனோட நேம் வந்து வந்திருக்கு ஸோ மேக்ஸ் யூஏவோட நேம் வந்து ஏன் வந்து யூஏ அப்படின்னு சொல்லி செல்கிறோம்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த ஸ்பெல்லிங் வந்து பார்த்திங்கன்னா இயூ டபிள்யூஇ எந்த ஒரு ஒவ்வொல்ஸில் ரெண்டு லெட்டர் ஸ்டார்ட் ஆச்சு ஃபார் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் வந்து ஈஃபில் டவர் ஈஃபில் டவர்னு வாங்க வந்து ஈஃபில் டவர்னு சொல்லக்கூடாது ஐஃபில் டவர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த வவுல்ஸோட ப்ரொனன்சியேஷன் வந்து இது வந்து நம்ம நம்ம கிராமட்டிக்கலாம் அந்த இங்கிலீஷ் போகிறோம் பட் தேவையான ஒரு டைக்ரஸ் ஆக வேண்டாம் ஸோ யூஏ வேரியேஷன் மட்டும் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க பிஷப் டி செவன் ஸோ இன்னொரு ஐடியா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பிளாக் இது வந்து ஒரு பேசிவான ஒரு மூவ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்த மூவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைட் டூ ஹெச் சிக்ஸ் இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது லுப்ஷியான் வேரியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை வந்து டிரான்ஸ்போர்ஸ் ஆகும் அதை நம்ம வந்து லெட்டராக பார்க்கலாம் இது ஒரு வேரியேஷன் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குயின் பி சிக்ஸ் ஸோ குயின் பி சிக்ஸ் இஸ் த மெயின் மூ ஸோ குயின் பி சிக்ஸ் த மெயின் மூ கரெக்டாக ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது சைலைன் பார்க்கலாம் ஸோ சைலைனான இந்த பிஷப் டி செவன் பார்க்கலாம் ஸோ பிஷப் டி செவனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க சிம்பிளாக வந்து பிஷப்பை இடில் டெவலப் பண்ண போகிறீங்க அண்ட் தென் நைட் டூ ஜிஇ செவன் அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைட்டை ஹெச் சிக்ஸ்லி டெவலப் பண்ணலாம் பட் வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுறாரு இ சிக்ஸ் போகிறாரு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பல ஆப்ஷன்ஸ் இருக்குது பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் கான்செப்ட்டுக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் இப்படி தான் விளையாடணுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்படி விளையாட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது ஸோ நைட் ஏ த்ரீ ஜஸ்ட் ப்ரிப்பேரிங் டு பிரிங் பேக் த நைட் டு த சி டு ரெயின்ஃபோர்ஸ் தி டி ஃபோர் பாயிண்ட் ஸோ இது வந்து ஒரு காமனான தான் இந்த இடத்துல அண்டு ஆஃப்டர் எப்போ வேணால் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் என்ன பண்ணுவார் இந்த சி கேப்சர்ஸ் டி வந்து இனிஷியேட் பண்ணுவார் ஸோ அதனால் நீங்கள் வந்து யூ ஷுட் பி இன் அ பொசிஷன் டு கேப்சர் த பான் ஸோ வந்து எப்போலாம் வந்து கேப்சர் பண்ணுறோம் இமீடியட்டாக வந்து நீ யூ ஹேவ் டு ப்ளே தி மூ சீக்ராஸ் டி ஃபோர் சீ டி ஃபோர் அண்ட் தென் ஹி வில் பிளே தி மூ நைட் டு எஃப் ஃபைவ் ஸோ இன்க்ரீசிங் ப்ரெஷர் ஆன் தி டி ஃபோர் பாயிண்ட் அண்ட் யூ ஆர் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நைட் டு சி த்ரீ சிம்பிளி டிஃபெண்டிங்

இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா இந்த வேரியேஷனில் நீங்கள் ஜி ஃபோர் அட்வான்ஸ் பண்ணதால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த பக்கம் கேஸ்லிங் பண்ண போகிறீங்கன்றது ஒரு கொஷினபிளாக இருக்கும் ஸோ இது வந்து ஒரு வேரியேஷன் உங்களுக்கு பிஷப் டி செவனில் இன்கேஸ் வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு வந்து நான் வந்து அந்த மாதிரி வந்து ஜி ஃபோர் வே வேண்டாம் நான் ஆஃப்டர் த நைட்டு எஃப்ஐ வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஜி ஃபைவ் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் பிளே தி மூ நைட் டு சி டூ டூ ஜஸ்ட்டு ரீஎன்ஃபோர்ஸ் தி டி ஃபோர் பாயிண்ட் ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்த பிறகு திரும்ப அவர் என்ன பண்ணுறாரு ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு யூஆர் சிம்பிளி இக்னோரிங் அண்ட் கேஸ்லிங் தி கிங் ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் இந்த வேரியேஷனை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிஷப் டி செவன் பார்த்தாச்சு ஸோ பிஷப் டி செவனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கனா நம்ம சொன்ன மூவ் வந்து பார்த்திங்கன்னா நைட் டு ஹெச் சிக்ஸ் ஸோ நைட் டு ஹெச் சிக்ஸ் பார்க்கலாம் ஸோ நைட் ஹெச் சிக்ஸ்ஸோட ஐடியா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கனா சிம்பிளாக வந்து ஹீ இஸ் ப்ரிப்பரிங் தி மூ நைட் டு எஃப் டு அண்டர்மையைன் தி டி ஃபோர் பாயிண்ட் ஸோ இது இது எல்லா வேரியேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரியே தான் இருக்கும் பட் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கும் மூவாடர்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அண்ட் யூ கேன் பிளே தி மூவ் பிஷப் கிராஸ் ஹெச் சிக்ஸ் ஹியர் பட் நோ யூஸ் ஆஃப் தட் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஷப் பேர் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மிடில் கேமில் பொறுத்த வரைக்கும் அண்ட் இந்த பொசிஷன் வந்து க்ளோஸ்டாக இருக்குது அண்ட் யூஆர் ஃபிக்ஸ்டு யுவர் பாயிண்ட்ஸ் ஆன் அ டார்க் ஸ்கொயர்ஸ் அதை நினச்சி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க பிஷப்பை வந்து நான் கிவப் பண்ண போகிறேன் நினச்சி நீங்கள் கிவப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்ல வரேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து பிஷப் டி த்ரீ சிம்பிளி ப்ரிப்பேரிங் டு கேப்ச்சர் த நைட் வென் இட் அரைவ்ஸ் ஆன் தி எஃப் ஐ ஸ்கொயர் ஸோ சி கேப்சஸ் டி ஃபோர் சி கேப்சஸ் டி ஃபோர் அண்ட் நைட் டு எஃப் ஐ சிம்பிளி ஆர் கோயிங் டு கேப்சர் தி நைட் அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேரியேஷனில் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு சிக்ஸ் டு செவன் கேம்ஸ் மேலே வந்து நான் டோர்னமெண்ட்டில் ஆடிருக்கேன் ஐ மீன் பிளட்ஸ் டோர்னமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீம் பேட்டில்ஸ் நடக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ரேட்டட் ஆப்போனண்ட் அதை ட்வெண்ட்டி டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் ரேட் பேஸ்க்குள்ளே விளையாடி இருக்கேன் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் இந்த வேரியேஷன் தான் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளமே இருக்காது ஒயிட்டுக்கு இதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பிகாஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாண்ட் இருக்குது அடுத்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஐசோலேட்டட் பாண்ட் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக்குக்கு இருக்க வீக்னஸ் அண்ட் யூ கேன் ஈஸிலி எக்ஸ்ப்ளாய்ட் இங்கே அகைன் வந்து யூ ஆர் யூ என்ன சொல்கிறது உங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து நைட்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம் நைட் இ டூ போயிட்டு அடுத்து வந்து சிம்பிளாக நீங்கள் நைட் எஃப் ஃபோரோ இல்லை ஜி த்ரீயோ போகலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேசிவ் ஆர் பொசிஷ்னல் பிளே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த பட்சத்தில் இன்னொரு அக்ரெசிவான மூவ் இருக்குது அந்த மூவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிளாக வந்து யூ ஆர் ப்ரிப்பரிங் தி மூவ் ஹெச் ஃபோர் ஹெச் ஃபைவ் ஹெச் சிக்ஸ் நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் டிஃபென்ஸில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு கேம் வந்து நம்ம அனலைஸ் பண்ணிப்போம் கேண்டிடேட்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் இருந்து ஸோ அந்த கேம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இதே மாதிரியான ஒரு தான் வந்து அவங்க விளையாடிருப்பாங்க இமீடியட்டாக என்ன பண்ணுவாங்கனாக்கா சிம்பிளாக வந்து இந்த பானை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு யூ ஷுட் ப்ளே தி மூ ஹெச் சிக்ஸ் அதர்வைஸ் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா சிம்பிளாக என்ன பண்ணுவார் ஒயிட் வில் மார்ச் மார்ச் த பான் ஃபார்வேர்ட் அண்ட் ஒன் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் ரீச் தி ஹெச் சிக்ஸ் பாயிண்ட் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கனாக்கா யூ ஷுட் யூ என்ன சொல்கிறது இங்கே வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கம்மி பிகாஸ் இட் வில் லீவ் யூ டூ ஐசோலேட்டட் பாயிண்ட்ஸ் ஆன் த பேக் ரேங்க் ஸோ ஐ மீன் த செவன்த் ரேங்க் ஸோ நீங்கள் இந்த மாதிரி பான் அட்வான்ஸ் பண்ணும்போது யூ ஷுட் ஸ்டாப் இல்லையா இன்கேஸ் அதை ஸ்டாப் பண்ணல அப்படின்னாக்கா நீங்கள் யூ ஷுட் மீட் த மூவ் ஹெச் சிக்ஸ் வித் ஜி சிக்ஸ் ஸோ அதனால் ஜி சிக்ஸ் ஆடும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக் ஸ்கொயர் பிஷப் வந்து வில் பிகம் அ மான்ஸ்டர் ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் ஹேவிங் ஹியூஜ் கண்ட்ரோல் சென்டர் அண்ட் யூ ஆர் கிவிங் அப் ஒன் இம்பார்டன் ஸ்கொயர் ஆன் தி பிளாக் ஸ்கேப் தட் இஸ் எஃப் எஃப் செவன் ஸோ இந்த மாதிரி ஒன்று பல ரீசன்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பிரச்சனை ஆகும் ஸோ அதனால் இமீடியட்டாக யூ சுட் ப்ளே தி மூ ஹெச் சிக்ஸ் டு ஸ்டாப் த ஐடியா ஆஃப் கோயிங் அக்ரஸிவ் ஆன் த டார்க் ஸ்கொயர் ஸ்ட்ராட்டஜி ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த வேறேஷன் வந்து நம்ம சிம்பிளாக ஸ்டாப் பண்ணலாம் அண்ட் அனதர் ஒன் வேரியேஷன் வந்து நம்ம ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருந்தோம் இல்லையா ஸோ ஹெச் ஃபோர் நம்ம புஷ் பண்ணலாம் அதர்வைஸ் நம்ம என்ன பண்ணலாம் நைட் ஹீட்டு கொண்டு போகலாம் நைட் ஹீட்டு கொண்டு போனோம்னா அது வந்து ஒரு சிம்பிளான ஒரு வேரியேஷன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே வேரியஷன் தான் உங்களுக்கு பிரான்ச் ஆகுது ஃபஸ்ட்டு வந்து பிஷப் டி செவன் பார்த்தோம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாரி பிஷப் டி செவன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நைட் ஹெச் சிக்ஸ் பார்த்தோம் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் மூவ் போகிறோம் தட் இஸ் குயின் டூ பி சிக்ஸ் ஸோ குயின் டூ பி சிக்ஸ் இஸ் த மெயின் மூ நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஸோ அதில் நம்ம இருக்கிற வேரியேஷன்ஸை இப்போ பார்க்கலாம் ஸோ குவீன் பி சிக்ஸ் ஸோ குயின் பி சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஏ த்ரீ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிஷப் டூ இ டூ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இங்கே த்ரீ மெயின் மூவ்ஸ் இருக்குது அதில் பிஷப் இ டூ பிஷப் டி த்ரீ ஏ த்ரீ ஸோ ஃபஸ்ட்டு பிஷப் இ டூ பார்க்கலாம் ஸோ ஒன்ஸ் வந்து அதான் எப்போ வேணால் வந்து ஒயிட் black வந்து என்ன பண்ணலாம் இஃப் இ want some என்ன சொல்கிறது ஒரு டெம்போ வேணுனாலும் இருந்தாலும் அவரு தான் வந்து திரும்ப ஆட போகிறாரு பட் எனிடைம் வந்து இ கேன் இனிஷியேட் the கேப்ச்சர் இன் the சென்டர் வித் c captures டி ஃபோர் அண்ட் ஒயிட் ஆல்சோ கேன் ரீ c வித் சி And டி ஃபோர் அண்ட் தென் நைட் டூ ஹெச் சிக்ஸ் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து லுப்ஷான் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் பட் இது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து மூவில் வந்து அதாவது செவன்த் மூக்கு அப்புறம் வந்து வர்றாங்க சிமிலர் கைண்ட் ஆஃப் கொஷன் உங்களுக்கு அகைன் வந்து இஸ் கோயிங் டு என்ன சொல்கிறது இன்க்ரீஸ் த ப்ரெஷர் ஆன் தி டி ஃபோர் பாயிண்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைட் சி த்ரீ நைட் டு எஃப் ஃபைவ் அகைன் ஸோ இது மாதிரியான பொயனை வந்து ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்து வந்த மாதிரியே தான் இருக்கும் பட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஓன் டேர்ம்ஸில் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில ஐடியா கிடைக்கும் சரி ஏன்னா எல்லா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம்னா ஒன் ஹவர் டூ ஹவர் ஆகும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவ்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கனா கிராண்ட் மாஸ்டர்ஸ் வந்து இது வரைக்கும் விளையாடுற மூவ்ஸ் தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அதனால் நீங்கள் எப்படி வந்து இந்த வீடியோலாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்றது ஒரு கேள்வி நிறைய பேருக்கு வரும் சிம்பிளாக வந்து நீங்கள் செஸ் பேஸோ இல்லை லீச்சஸ்ஸோ எடுத்து பார்த்திங்கன்னா இல்லை செஸ் டாட் காம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா காமனான மூவ்ஸ் இருக்கும் அந்த மூவ்ஸ் எல்லாம் நான் வந்து என்ன பண்ணுறேன் அதாவது மூவாடுற பொறுத்து ஃபார் எக்ஸாம்பிள் இ ஃபோருக்கு அப்புறம் இ ஃபைவ் தான் அதிகமாக விளையாடிருக்காங்களா அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மூவாக நம்ம சேகரித்து அதுக்கு பிஜிஎன் கிரியேட் பண்ணி அந்த மாதிரி தான் நம்ம வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி சில டவுட் வந்து நிறைய பேருக்கு வரும் ஸோ நீங்களாகவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செஸ் பேஸோ அப்படின்னா லீச்சஸ் அப்படின்னாக்கா செஸ் டாட் காம் அதில் இருக்கிறதுல பெஸ்ட் வந்து பார்த்திங்கனா லீச்சஸ் நீங்கள் லீச்சஸ்ஸில் கூட நீங்கள் போய் உங்களுடைய ஓப்பனிங் அனலைசிஸ் வந்து ஓப்பனிங் எக்ஸ்ப்ளோரர் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இப்போ தான் பார்த்தோம் இந்த வேரியேஷன் நெக்ஸ்ட்டு இன்னொரு வேரியேஷன் இருக்குது பிஷப் இ டூக்கு பதில் நீங்கள் வந்து பிஷப் டி த்ரீ ஆடலாம் ஸோ சிமிலர் கைண்ட் ஆஃப் கொஷன் ஸோ பிஷப் டி த்ரீ இங்கே ஒரு சின்ன ட்ராப் இருக்குது யூ ஷுட் ரிமம்பர் த ட்ராப் ஆஃப்டர் சி கிராஸ் டி ஃபோர் சி கிராஸ் டி ஃபோர் யூ கே நாட் டச் த பான் யுவர் வித் யுர் நைட் பிகாஸ் சிம்பிள் டாக்டிஸ் இருக்குது இங்கே என்ன டேக்டிஸ் இருக்குறது நிறைய பேருக்கு தெரியும் பட் இருந்தாலும் ஐ வில் ஜஸ்ட் ரன் த்ரூ த டாக்டிஸ் ஆஃப்டர் நைட் கிராஸ் டி ஃபோர் நைட் கிராஸ் டி ஃபோர் குயின் கிராஸ் டி ஃபோர் யூ ஆர் சிம்பிளி கோயிங் டூ வின் த குயின் வித் பிஷப் டூ பி ஃபைவ் செக் ஸோ இது வந்து ஒரு சின்ன டிராப்பு மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸில் ஃப்ரெண்ட்ஸ் டிஃபென்ஸில் பிரிட்ஜ் கேம்ஸில் இது நடக்கும் அதுவும் லோயர் லோயர் ரேட்டட் ஆப்போனண்டாக இருந்தால் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்டு இதே மாதிரி ஒரு பொஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிங் சைடு வந்து கேஸ்லிங் பண்ணியிருப்பாங்க அதாவது கிங் சைடு வந்து கேஸ்லிங் பண்ணியிருப்பாங்க பிளாக் வந்து ஃப்ரெண்ட்ஸ் டிஃபென்ஸ் இதே செட்டப்பில் அப்பவும் வந்து பார்த்திங்கன்னா யூ கேன் சாக்ரிஃபைஸ் தி பிஷப் ஆன் ஹெச் செவன் ஸோ சிம்லர் கைண்ட் ஆஃப் பொசிஷன் வந்து அரேஸ் ஆகும் ஸோ இது கொஞ்சம் நீங்கள் ஞாபகம் வச்சு வேண்டியிருக்கு ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் இந்த வேரியேஷனில் இந்த செக் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதால ஃபஸ்ட்டு யூ ஷுட் ப்ளே தி மூம் பிஷப் டு டி செவன் ஸோ பிஷப் டு டி செவன் விளையாடா மட்டும்தான் இந்த மூ நீங்கள் இதை கேப்ச்சர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகலாம் ஸோ ஒன்ஸ் நீங்கள் பிஷப் டூ டி செவன் ஆடும்போது ஈ வில் பிளே தி மூ பிஷப் இ டு அகெயின் இஸ் டெம்போ வேஸ்டிங் மூ அண்ட் இட் இஸ் நவு டெட் ட்ரான் பொசிஷன் ஸோ இது வந்து ஒரு வேரியேஷன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குயின் பி சிக்ஸில் பார்த்தோம் குயின் பி சிக்ஸில் ரெண்டு வேரியேஷன் அதாவது பிஷப் இ டு பிஷப் டி த்ரீ ஸோ அனதர் மெயின் மூ இதை தான் கடைசியாக பார்க்குறோம் நம்ம மெயின் மூ தட் இஸ் ஆஃப்டர் குயின் பி சிக்ஸ் ஏ த்ரீ எஸ் தி மெயின் மூ இதுதான் வந்து நீங்கள் ஃப்ரென்ச் அட்வான்ஸில் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒரு வேரியேஷன் அண்ட் இங்கே ரெண்டு வேரியேஷன் பிரான்ச் ஆகுது தட் இஸ் சி ஃபோர் அண்ட் நைட் ஹெச் சிக்ஸ் அகைன் அண்ட் அகைன் ஐம் டெல்லிங் தட் நைட் ஹெச் சிக்ஸ் இஸ் ஒன் கீமு யூ ஷூட் ரிமம்பர் தென் நைட் எஃப்ஐ வர்றதுக்காக ஏன்னா ஏன் வந்து நம்ம நைட் ஹெச் சிக்ஸ் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வந்து மாடர்ன் வே ஆஃப் பிளேயிங் தி அட்வான்ஸ் வேரியேஷன் ஏன்னா யூ ஆர் ஜஸ்ட் லீவிங் தி இ செவன் ஸ்கொயர் ஃபார் த டார் ஸ்கொயர் பிஷப் டு சிம்ப்ளி டெவலப் ஸோ இந்த ரீசனில் வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து பார்த்திங்கனா இப்போது இஃப் யூ வாண்ட் டு அக்சலரேட் யுவர் டெவலப்மெண்டாக த கிங் சைடு வந்து அக்சலரேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா யூ ஷுட் ப்ளே தி மூ நைட் டூ ஹெச் சிக்ஸ் அண்ட் தென் பிஷப் இ செவன் யூ கேன் ஈஸிலி கேசல் ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நைட் இ செவன் ஆடுனிங்க அப்படின்னு சொன்னிங்கனாக்கா யூ ஷுட் ப்ளே அகைன் இதை நைட் டு ஜி சிக்ஸ் அண்ட் தென் நைட் டு எஃப் ஃபை அண்ட் தென் ஒன்லி யூ கேன் ப்ளே தி மூ பிஷப் டு இ செவன் ஸோ ஸோ தட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெம்போ வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கெயின் பண்ணுறீங்க பை பிளேயிங் தி மூ நைட் டு ஹெச் சிக்ஸ் ஸோ இது மாதிரி ஒரு காமனான ஐடியாலாம் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது

அண்ட் தென் நைட் ஏ ஃபைவ் அகைன் என்ன சொல்கிறது இமீடியட்டாக ஹி இஸ் ஐயிங் தி ஒன் இம்பார்ட்டண்ட் வீக்னஸ் ஆன் தி ஒயிட்ஸ் கேம்ப் இம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் டிஃபென்ஸில் அட்வான்ஸ் வேரியேஷன் நீங்கள் போனீங்க அப்படின்னா அதுவும் இதுக்கு பேர் வந்து இன்னொரு பேர் வேறு சொல்கிறாங்க பவுல்ஸ் அண்ட் அட்டாக்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகியிருக்காங்க ஸோ இங்கே இந்த மாதிரியான ஒரு பான்செக்ஸர் வந்து வந்து பார்த்திங்கன்னா நானே சொல்கிறேன் ஏன்னா வந்து ஒயிட் சைடு வந்து நம்ம இதை பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அட்வான்ஸ் வேரியேஷன் ஆக்சுவலாக மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் என்ன பண்ணுவோம் பிளாக் சைட் பேசிகிட்டு இருப்பேன் ஸோ இப்போ வந்து பிளாக் போர்டை வந்து ஃப்ளிப் பண்ணாத ஒரு காரணத்தால் இந்த மாதிரி ஒரு பான் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்கும் ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ பாயிண்ட்ஸ் டூ பாயிண்ட்ஸ் இருக்குது பிளாக் சைடு அண்ட் யூ கேன் ஆல்வேஸ் ப்ரொடியூஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி கால்டு மைனாரிட்டி அட்டாக் ஸோ மைனாரிட்டி அட்டாக் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா யூ கேன் ஆல்வேஸ் என்ன சொல்கிறது பயங்கர வீக்னஸ் க்ரியேட் பண்ணலாம் இந்த பானை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக் ஆகிடும் ஈஸியாக வந்து நீங்கள் அட்டாக் பண்ணி கிராப் பண்ணலாம் அண்ட் யூ கேன் மோர் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் வந்து ஒரு பாஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பிஷப் இ டூ இஸ் அ மெயின் மூவ் பிஷப் டி செவன் காசில்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் இமீடியட்டாக வந்து கேஸ்லிங் பண்ணணும் அது வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மூவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேஸ்லிங் பண்ணாமல் நீங்கள் டிலே பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஒரு டே தேவையில்லாத ஒரு மூலாக உங்களுக்கு வரும் ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ராப்பியான ஒரு லைன்ஸ்லாம் இருக்கும் அது நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் டேர்ம்ஸில் நான் திரும்ப சொல்கிறேன் நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள் ஏன் வந்து அதை டிலே பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் ஸோ பிஷப் இ டூ பிஷப் டி செவன் கேஸ்லிங் அண்ட் தென் பி நைட் டூ இ செவன் ஸோ இப்போ தான் சொல்லிட்டு இருந்தால் நைட் ஹெச் சிக்ஸ் வந்து நம்ம ப்ளே பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒன் கோல யூ கேன் ப்ளே தி மூ பிஷப் இ செவன் அண்ட் தென் கேஷ்ல ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூப் பி ஒன் ஜஸ்ட் ஐயிங் தி ஐ மீன் எக்ஸ்ரேஇங் தி குயின்ஸ் பொசிஷன் அண்ட் குயின் ஜஸ்ட் ட்ராப் டு தி சி செவன் ஸ்கொயர் ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா சி ஃபோர் லைன் வந்து என்டாகுது அண்ட் நெக்ஸ்ட் வேரியேஷன் ஆஃப்டர் ஏ த்ரீ யூ கேன் ஆல்வேஸ் பிளே தி மூ நைட் டு ஹெச் சிக்ஸ்

யூ ஷுட் கேப்சர் தி சென்டர் பான் ஆல்வேஸ் இந்த மாதிரி ஒரு டென்ஷன் வந்து வரும்போது யூ கே நாட் என்ன சொல்கிறது சிம்பிளாக வந்து இந்த மாதிரி பி ஃபோர் பாயிண்ட்டை கேப்சர் பண்ணிங்கன்னாக்கா சிம்பிளாக வந்து ஒயிட் வில் கேப்சர் வித் ஏ த்ரீ அண்ட் வில் ஓப்பன் தி ஏ ஃபைல் ஃபார் தி ரூக் அண்ட் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன சொல்கிறது இங்கே ஒரு பேக்வேர்ட் பான் இருக்கும் பட் ஈ கேன் ஆல்வேஸ் புஷ் அண்ட் என்ன சொல்கிறது அது வந்து சென்டர் பானுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணலாம் ஹி வில் ஃபோர்ஸ் தி எக்ஸ்சேஞ்ச் அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஹி வில் லீவ் வித் டூ இஸ்ட் ஒன் மெஜாரிட்டி இன் த சென்டர் அண்ட் இந்த ரீசனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிளாக வந்து யூ ஷுட் பிளே தி மூவ் சீக்ராஸ் டி ஃபோர் அண்ட் சீக்ராஸ் டி ஃபோர் சீக்ராஸ் டி ஃபோர் அண்ட் தென் யூ வில் ப்ளே தி மூவ் நைட் டு எஃப் ஐ நைட் டு எஃப்ஐ பிஷப் டு பி டூ ஜஸ்ட் டிஃபெண்டிங் இன் டைம் அண்ட் பிஷப் டி செவன் டெவலப்பிங் மூ அண்ட் ஜி ஃபோர் அகெயின் ஐம் டெலிங் யூ ஸோ இங்கே உங்களுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்போ நீங்கள் ஜி ஃபோர் கம்மி பண்ணீங்க அப்படின்னாக்கா யூவில் என்ன சொல்கிறது ரெண்டு பக்கமும் நீங்கள் கேஸ்லிங் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும் இந்த மாதிரியான பொசிஷனில் பட் யூ கேன் ஆல்வேஸ் பிளே தி மூ ஜி ஃபோர் ஸோ ஜி ஃபோரும் நீங்கள் இந்த இடத்துல விளையாடலாம் ஸோ அப்படி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா வேறு ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எந்த மூவ் ட்ரை பண்ணலாம்னாக்கா யூ கேன் ப்ளே தி மூவ் என்ன சொல்கிறது நைட்டு நீங்கள் சீ த்ரீ டெவலப் பண்ணுறதுக்குன்னு நீங்கள் ஆடலாம் ஸோ அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஜி ஃபோராக ஃபாலோ பண்ணலாம் ஸோ ஜி ஃபோர் ஸோ ஜி ஃபோர் இஸ் மெயின் மூவ் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நைட்டை வந்து நீங்கள் சிம்பிளாக வந்து திரும்ப ஹெச் சிக்ஸ் கொண்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆக்சுவலாக வந்து நீங்கள் சென்டர் ஆஃப் த போர்டு வரதுக்கு தான் ஹெச் சிக்ஸ் போனீங்க இப்போ நீங்கள் திரும்பவும் கிக் பண்ணும்போது நீங்கள் ஹெச் சிக்ஸ் போனீங்கன்னாக்கா தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் பிளேயிங் தி ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறேன் இந்த வேரியேஷன் விளையாடுறதுல ஒரு பாயிண்ட்டே கிடையாது அதனால் வந்து இஸ் பிரிங்கிங் பேக் த பீஸ் இன் டு தி சென்டர் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹி இஸ் பிளாக் இன் தி டார்க் ஸ்கொயர் பிஷப் இந்த மாதிரி உங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் வந்து ஓப்பனிங் வந்து ப்ரிப்பர் பண்ணணும் ஸோ ஆஃப்டர் நைட் சி த்ரீ யூ கேன் பிளே தி மூ நைட் டு ஏ ஃபைவ் டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் தி

அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய கொஷின் வந்து வந்துகிட்டே இருக்கும் இமெயில்ஸ் வருது ஐ எம் ரியலி ஹாப்பி டு சி ஸோ இமெயில்ஸ் வருது வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க நம்ம வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க ஸோ எல்லாரோட ஃபீட்பேக்குமே ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது முதல்ல பார்க்கறதுக்கு ஏன்னா முன்னாடியெலாம் வந்து யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஸோ ஜஸ்ட் தே வில் சி த வீடியோ அண்ட் தென் தே வில் ஜஸ்ட் புஷ் ஆஃப் ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுக்கும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அட்லீஸ்ட் வந்து நம்ம பார்க்குறாங்க ஏதோ கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு போது தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது என்கரேஜிங்காக இருக்கும் இன்னும் வீடியோஸ் போடுறதுக்கு ஸோ அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிடில் கேம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ போடுங்க வீடியோ ஒரு வீடியோவில் வந்து மிடில் கேம் இம்ப்ரூவ் பண்ணுறது நம்ம வந்து சொல்லிட முடியாதுங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அதுக்கு தான் நான் வந்து ஏற்கனவே வந்து விர்ச்சுவல் செஸ் கோச் பற்றி பேசியிருந்தேன் மே தேர்ட்டின் அன்றைக்கு நீங்கள் வந்து அது வரைக்கும் நீங்கள் காற்றுக்க வேண்டியது அது வரைக்கும் வந்து இந்த மிடில் கேம் இம்ப்ரூவ் பண்ணுறது செஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது எப்படி இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள் அது தவிர்த்து உங்களுக்கு கிராண்ட் மாஸ்டர் கேம்ஸ் இல்லை ஓப்பனிங்ஸு இல்லை என் கேம் இந்த மாதிரியான சில டவுட் ஏதாவது இருந்தால் தயவு செஞ்சு நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஸோ வித் திஸ் ஐ எம் சைனிங் ஆஃப் தேங்க்ஸ் ஃபார் பீங் வித் சதுரங்க சாணக்கியன் ஐ வில் சீ யின் மை நெக்ஸ்ட் வீடியோ